புள்ளிவரப்படி, அதாவது என்கிட்ட புள்ளிவரம் இருக்கு, புள்ளிவரப்படி சொல்றேன், தெரிஞ்சவங்களால தான் 93% நபர் 93% பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பலாத்கார நிகழ்வு நடக்குது, ரேப் நடக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளிவரம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாங்க இப்ப நான் ஒரு ஒரு பாஸ்ட் 10 to 15 minutes நிறைய பேரோட ஆர்குமெண்ட்ஸ் நான் கேட்டேன், நிறைய பேரோட வெவ்வேறு கருத்துக்களை நான் கேட்டேன். எல்லாரும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, இது நடந்திருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் போலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கோர்ட் பண்ணிருக்கு, நீதிபதி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பேசின பீப்புள்ல எத்தனை பேர் இத வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி போலீஸ் மேலேயே ஆக்ஷன் எடுத்து கேஸ் போட்டிருக்காங்க? People should get into action. சும்மா உட்காந்து மேடைக்காக பேச்சு பேசினா மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஏன் மேல போலீஸ்காரங்க தேவையில்லாம 2-3 fake கேஸ் போட்டாங்க. நான் போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தேன். இப்போ நான் பிரியங்கா ரெட்டி கேஸ் மேல நான் சொல்றது, நான் லெட்டர் எழுதி போடுவேன், நான் லெட்டர் எழுதி கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 பேர் குற்றவாளியா? நான் மறுபடியும் அதே கருத்துக்கு தான் வரேன். நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த 4 பேர் குற்றவாளியா இல்லையா. ரெண்டாவது, அதோட உண்மையான குற்றவாளி யாருன்னு போலீஸ்காரங்க குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இங்க பாருங்க, இல்ல சும்மா இங்க மேலே பேசறதுக்காக வரல, நான் வேற சொல்லி வந்தேன். we have made recommendations about the law change policy issue இருக்கு. இந்த மாதிரி நிறைய issues இருக்கு. இந்த மாதிரி நிறைய issues நடக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வர படணும். அந்த சட்டம் என்னன்னா, அந்த கேசஸ் ஆன எல்லா விஷயத்தையும் டீடைலா ஆதாரப்பூர்வமா மக்களுக்கு டிவி சேனல் மூலமாவோ நியூஸ் பேப்பர் மூலமாவோ எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு காட்டணும். எங்களுக்கு ஒரு குடிமகனா, ஒரு குடிமகனா எங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்க ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பீப்புள் ஆர் எஜுகேட்டட் ஹியர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இஷ்யூ நடக்கும் போது நீங்க வந்து அவசியம் கிடையாது. Gopinath, if this is how the live is going to be, I'm going to walk out of the live right away. நா பேசும்போது மட்டும் தான் இவங்க மூணு பேரும் தேவையில்லாம இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்து இங்க கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு டீசன்சி, ஒரு மேடை இது இந்த பெரியவங்களை யாருக்குமே கிடையாதா? ஓகே, பேசுவோம், அவங்களுக்கு வாய்ப்பு தரப்படும், தொடர்ந்து பேசலாம். அதே போல லட்சுமி, why can't you people listen to what I talk? ஏன் உங்களுக்கு உங்களோட ஈகோ தடப்படுதா? ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுறது உங்களால கேட்க முடியலையா? என்ன நீங்க சென்ஸோட பேசிட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து சும்மா உணர்ச்சி, டிவில எல்லாரோட கருத்துக்களை கை தட்டணும், ஒரு பப்ளிசிட்டி எல்லாரோட கருத்துக்களும் சும்மா ஏதோ உணர்ச்சி அதிக பேசிட்டு இருக்கீங்க. பெண்ணுடைய நடத்த விஷயத்தை பத்தி பேசுங்க. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? உங்களால போலீஸ்க்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியுமா? கோர்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியுமா? தீர்வு கிடைக்கும். ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க பேசுறது. லட்சுமி ராமகிருஷ்ணன், உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. மீராக்கு சொன்னாங்க இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு எதிராக போலீஸ்க்கு எதிராக கேஸ் கொடுக்க போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், இவ்வளோ தைரியமா ஒரு பொண்ணு பண்ண பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். 7 வயசு குழந்தை ஹாசினி 2 வருஷம் முன்னாடி கொடூரமா அபியூஸ் பண்ணி கொல்லப்பட்டா, நீங்க கேஸ் போட்டீங்களாமா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? அந்த குற்றவாளிக்கு இன்னும் ஏன் தண்டனை கொடுக்கலன்னு கேட்டீங்களாமா? நந்தினின் ஒரு 16 வயசு பொண்ணு கர்ப்பப்பைய வெளிய எடுத்து கிணத்துக்குள்ள கிடந்தா. இப்போ இதுக்கு நான் பதில் சொல்றேன், உங்களால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம என்ன கேட்க முடியுமா? நான் சொல்ற பதில, நீங்க ஒரு கேள்வி கேட்றீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். மீரா கேள்வி,
ஏங்க நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க மிஸ் லட்சுமி அதுக்கு நான் பதில் சொல்லலாமா லெட் மீ ஆன்சர் கேட்டிங்களா இப்போ இந்த குற்றவாளிகளுக்காக கேள்வி கேக்குறேன்னு சொன்னீங்களே இவ்ளோ நாளா நடந்த வன்கொடுமைகள் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க எதிரா நடந்த வன்கொடுமைகள் இருக்கு கேள்வி கேக்குறீங்க என்ன பதில் சொல்ல விடுங்க லெட் மீ ஆன்சர் லட்சுமி ராமகிருஷ்ணா உங்க பதில் சொல்லுங்க லெட் மீ ஆன்சர் மிஸ் லட்சுமி மிஸ்டர் கோபிநாத் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இடமே கொடுக்கல லெட் மீ ஃபினிஷ் மை குவெஸ்டன் மா பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிட்டு லெட் மீ ஃபினிஷ் மை குவெஸ்டன் மா இன்டிவிஜுவலா பேசமேனா அவங்க வீரா நோ நோ ஐ காட் யுவர் குவெஸ்டன் லெட் மீ ஆன்சர் யூ ஐ காட் யுவர் குவெஸ்டன் ஏங்க ஐ नीड 2 மினிட்ஸ் சைலன்ஸ் फ्रॉम ஆல் ஆஃப் யூ ஆல் இஃப் யூ ஆல் கேன் ரெஸ்பெக்ட் மீ ஐ கேன் கிவ் தி ஆன்சர் ஃபார் தி சேம் மிஸ்டர் கோபிநாத் சொல்லுங்க சரிங்க சரி ஓகே பேசலாம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் இந்த ஸ்டேட்ல ஒரு சாதாரண எல்லா பொண்ணுங்க மாதிரியோ ஜாலியா என்னோட லைஃபை வாழ்ந்துட்டு ஏன் கேரியரை வாழ்ந்துட்டு நான் ஜாலியா போயிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது மனசால ஃபீல் பண்ணுவேன் ஐயோ ஏன் இந்த மாதிரி நடந்தேன் அவ்வளவுதான் என்னால பண்ண முடிந்தது ஆனா இந்த வருஷம் போலீஸால எனக்கு நிறைய அநீதி நடக்கும் போது மட்டும்தான் சமூகம் இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்கான்னு சொல்லி அதுக்காக இறங்கி நான் ஃபைட் பண்ணி இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் டைரக்டர் ஆன்டி கரப்ஷன்ல நான் பொசிஷன்ல உட்காந்து இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா அதிகாரியும் தூக்கி இந்த சொசைட்டியை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதுதான் என்னோட ஆன்சர் மிஸ் லட்சுமி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சோ இப்போதான் எனக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு ஏனா என்ன காப்பாத யாருமே இல்ல இந்த தமிழ்நாட்ல ஏன் இப்ப மூணு பேர் உட்கார்ந்து பேசுறீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அப்ரிஷியேட் ஓகே சார் ஐ அப்ரிஷியேட் லட்சுமி அவங்க சொன்னீங்க பேசுங்க ஓகேங்களா இந்த விஷயம் இதனால தான் இப்போ நான் சமூகத்துக்கு உழைக்கணும் நான் சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணனும் ஒரு செலிபிரிட்டி நல்ல பொசிஷன்ல இருக்கேன் இந்த நிலைமை நீங்க பேசுங்க லட்சுமி அவங்க சொன்னீங்க பேசுங்க ஓகே பேசுங்க லட்சுமி பேசுறாங்க Thank you so much. I'm leaving the live. அவங்க மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இல்ல இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நீங்க பேசிறதுக்கு வாய்ப்பு தரப்பட்டது ஒவ்வொருத்தரும் இல்ல இல்ல you can't go like that. I have to ask you. I have to give you an explanation ma. Running away from problem, nothing else. நீங்க பேசலாம். லட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்க பேசலாம். யா சி நீங்க சொன்னது நல்ல விஷயம். நீங்க ரொம்ப பிராங்கா சொன்னீங்க. இப்போதான் எனக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னு. நாங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இந்த மாதிரியான விக்டிம்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாசினியோட அப்பா சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி பொள்ளாச்சியில ஒரு 13 வயசு குழந்தை 6 வருஷம் முன்னாடி அபியூஸ் பண்ணப்பட்டு முஸ்கான் கொல்லப்பட்டு தொங்க விட்டுருந்தாங்க முஸ்கான் அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப ரீசெண்டா தான் வந்தது வாட் தே வென்ட் த்ரூ வாட் வேர் தேர் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து நாங்க பார்த்துருக்கோம் நான் என்னோட ஷோல 1500 எபிசோட்ல மினிமம் ஒரு 40-50 எபிசோட் ரேப் விக்டிம்ஸ் ரொம்ப பக்கத்துல பாத்திருக்கேன் சோ வாட் தே கோ த்ரூ வை தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் கோயிங் டு தி கோர்ட் எதனால வந்து இந்த ப்ரொசீஜரை பார்த்து பயந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹாசஸ் மவுத் நான் கேட்டிருக்கேன் அதனால தான் அந்த விழிப்புணர்ச்சியில தான் இது பேசிட்டு இருக்கோம் ஓகே உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கோங்க நீங்க ஒரு ஒரு முடிவுக்கு வந்தீங்களோ அந்த மாதிரி நாங்க எல்லாம் ரொம்ப பக்கத்துல விக்டிம்ஸோட இன்டராக்ட் பண்ணி தான் அத பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கோங்க ஓகே